ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ம், சரி. சோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். ஓகே, என்ன பேச போறீங்க? பேசுங்க. இப்போ இருக்க இந்த ஸ்டேஜ்ல எல்லாமே வந்து அது குறிப்பா மாணவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுக்கற மாதிரி, அதாவது மாணவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்ற மாதிரி தமிழக அரசு வந்து இன்னைக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? தெரியாதுங்க, சொல்லுங்க பாப்போம். அது என்னன்னா, இப்போ வந்து இந்த போதை பொருள் அது அப்படின்ற விஷயம் வந்து நிறைய இடத்துல பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த போதை பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அடிக்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. அந்த போதை பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்ப வந்து இன்னைக்கு சிஎம் வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் பல மாணவர்கள் முன்னாடி இன்னைக்கு எடுத்திருக்காங்க. உங்கள் தந்தையாக ஓர் உருக்கமான வேண்டுகோள், போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். இப்ப இருக்க மாணவர்கள் வந்து எதனால அதுக்குள்ள போகுறாங்க, அதை தடுக்கிறதுக்கு வந்து என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றதையும் வந்து நீங்க முதலமைச்சர் சொல்லி. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. நான் கூட காலையில டிவி சேனல்ல பார்த்தேன், நியூஸ் ஓடிட்டு இருந்தது. இந்த மாதிரி வந்து ஒரு விழிப்புணர்வு போயிட்டு இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாவே, வந்து எல்லா ஸ்கூல் காலேஜ்லயும் அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்கால இளைய சமுதாயத்துல யாருமே போதைப் பொருட்கள் பழக்கத்துல விழுந்து விடக்கூடாது. இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெற்றோர்கள் வந்து பசங்க என்ன பண்றாங்க அப்படின்றத வந்து கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவனிக்கணும்னு மட்டும் இல்ல, அவங்க கூட வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணாதான் பசங்க என்ன பண்றாங்க, படிச்சுட்டு இருக்காங்களோ ஒர்க் பண்றாங்களோ யாரோ, பசங்க கூட கொஞ்சமாவது டைம் ஸ்பென்ட் பண்ணணும், அப்பதான் அவங்க என்ன பண்றாங்கன்றது தெரியும் அப்படின்றத வந்து முன் வச்சிருக்காங்க. கரெக்ட்ப்பா, ஏன்னா வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து பேரண்ட்ஸ் யாருமே அவங்க பசங்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஈவினிங் ஆனால் டிவியை போட்டுக்கிறாங்க, நாடகத்தை பார்த்துக்கிறாங்க, நிறைய ஷோஸ் பார்த்துட்ருக்குறாங்க, குழந்தைங்கள்ட்ட பேச டைமே இல்லைப்பா. அதனால் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த போதைப் பொருள் ஒழிப்பை வந்து சமூக நோயின்னு இப்போ சொல்லியிருக்காங்க, தெரியுங்களா? அதில் அதுவுமே சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய சமூக நோய்னா போதைப் பொருள் தான், வேற எதுவுமே. சமூக நோய் அப்படின்னு சொல்லி. ஆமா, கண்டிப்பா அது ஒரு உண்மையா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த போதைப் பொருள் விற்கிறவங்களை யார் பார்த்தாலும், யார் அதை செஞ்சாலும் சரி, உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து சில டிஸ்ட்ரிக்டில் வந்து காவல் கண்காணிப்பாளர் அவங்களாம் அவங்களோட ஃபோன் நம்பரை பர்சனலாகவே கொடுத்துட்ருக்காங்க, தெரியுங்களா? இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு அதிகாரி வந்து அவரோட ஃபோன் நம்பரை கொடுக்குறாருன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து தன்னோட பர்சனல் நம்பரை கொடுக்குறாங்கன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து மாணவர்கள் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்குதுங்க. மாணவர்கள் மத்தியிலே இல்லை, பெற்றோர்கள் மத்தியிலே. இது வந்து தமிழக அரசு எடுத்துருக்க வந்து அவங்க எடுத்ததுலேயே வந்து இதுவும் ஒரு முக்கியமான ஒரு உறுதிமொழி அப்படின்னே சொல்லலாம். இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், பேரண்ட்ஸும் இதில் வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸையும் இந்த மீட்டிங்ஸ்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி போதைப் பொருள் விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் நடக்குது, நீங்களும் வந்து நம்ம குழந்தைங்களோட கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல நடந்துட்டுருக்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நம்ம கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி போதைப் பொருள் அவங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம்ல, அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் சப்போஸ் அவங்க வந்து இது வந்து எதுவும் தட்டி கேட்கல அப்படி லூஸ்ல விட்டுட்டாங்கன்னா அவங்க மேலயும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, பரவாயில்லையே. அப்ப வந்து எல்லா காவல் அதிகாரிகளும் வந்து ரொம்ப முழு மூச்சோட போதைப் பொருளை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு கரம் நீட்டி இந்த விஷயத்துல இறங்கியிருக்காங்க, இல்லைங்களா? ரொம்ப பெரிய விஷயம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு விஷயம் ஒன்றாவே நடக்குதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. இது வந்து பேரண்ட்ஸ் மட்டும்தான் கவனிக்கணும், கவனித்து அவங்க வந்து இது பண்ணணும், அதாவது அவங்க வந்து அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது இல்லை. இப்போ நம்ம பொதுமக்கள் இருக்காங்கல்ல, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தப்போ பொதுமக்கள் ஏதாவது நடக்கிறது இந்த மாதிரி பார்த்தா எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுக்காம போகாம அதுக்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத கூட அவங்களும் சொல்லலாம். பொதுமக்களும் வந்து இதை தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து தமிழக அரசு இன்னைக்கு சொல்லியிருக்கு. பொதுமக்களும் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? சரி, ஓகே. நம்மளை பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்களும் சரி, இந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து நிறைய விஷயங்களில் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்க பெற்றோர் பேரண்ட்ஸும் சரி, உங்களோட குழந்தைங்கள்ட்ட நீங்கள் மனசு விட்டு பேசுங்க, நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லி கொடுங்க. அப்போ வந்து உங்களோட குழந்தைகள் வந்து ரொம்ப ஒரு முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருப்பாங்க. இந்த போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை வந்து எல்லாருமே எடுத்துக்கோங்க. உங்களோட செல்ல குழந்தைகளுக்கும் இந்த விஷயத்த நீங்கள் சொல்லி கொடுங்க. பார்த்து பார்த்து பாதுகாப்பாக வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? இளைய சமுதாயத்தில் யாருமே போதைப் பொருட்கள் பழக்கத்தில் விழுந்து விடக்கூடாது.
இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. மறக்காதீர், மறக்காதீர், போதைக்கு தெரிந்த ஒரே பாதை அழிவு பாதை, மறக்காதீர்.